இருப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றோம் சபையாய், உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. இன்றைக்கு நீர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு விடுதலை, உம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா பலவீனம் மாறட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். பார்க்கட்டும், உங்க சிந்தை இயேசுவை தியானிக்கட்டும். சொல்லுங்க, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மணி போல என்னை காக்கின்றே, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உம்மை நோக்கி காக்கின்றே. உம்மை துதிக்கிறோம் பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விடுதலையின் நாளுக்காக ஸ்தோத்திரம், கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க, சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புங்க. அவருடைய மன பாரங்கள்லாம் விலகி போகட்டும், அவருடைய பலவீனங்கள்லாம் மாறி போகட்டும். இன்னைக்கு அற்புதத்தின் நாள், உடைய பிள்ளைகள் விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை சரீரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும், ஆன்மாவில பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நீரே என் செல்வம்,
உம்மில் மகிழ்கின்றேன், என்னை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுப்பா உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் யாவரும் உம்முடைய முகத்தை பார்க்குறோம்ப்பா. என் வாழ்க்கையில உம்முடைய பிரகாசம் விளங்கட்டும், எங்க இருதயம் உம்முடைய வெளிச்சத்தால பிரகாசமாகட்டும். எங்க சிந்தைகள், எங்க நினைவு மண்டலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருப்பவரே, நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே பரிசுத்தர். இந்த மகிமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இணைந்து தொடர்ந்து முடிய வார்த்தைகளை தியானிக்க, அதன் மூலமா வருகிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கும் உடைய அனுக்கிரகத்தை தாரும்பா. தேசம் எங்கிலும் ஆண்டவரே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், நெருக்கடிகளை பார்க்கிறோம், போராட்டத்தை பார்க்கிறோம், வியாதிகளை பார்க்கிறோம், கொந்தளிப்புகளை பார்க்கிறோம். கர்த்தர் இதன் மத்தியில் எங்களை ஜீவனோடு நீர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. தொடர்ந்து இப்படிப்பட்ட நாட்களிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக வேணும், உங்க பிரசன்னம் எங்களுக்கு அதிகமா வேணும். தாவீது உம்முடைய சமூகத்தை நாடி ஜெயத்தை பெற்றது போல நாங்களும் உம்முடைய சமூகத்துல ஓடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்க குறைவுகளை மாற்றி எங்க ஆன்மாவில பலன் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய மகிமை அவர்களை மூடட்டும், ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுப்பு. வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சத்தமா ஒரு அல்லேலூயா. ரைட், எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? வேதம் சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அதை கண்டுபிடிக்கணும். உலகத்துல இருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப நாள் நிக்காது, 3 மணி நேரம் அவ்வளவுதான், தண்ணி அடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். ஆமே, மகிழ்ச்சி எதுவும் என்ன செய்யாது, கொண்டு வராது. வீடு கட்டுறதுனால மகிழ்ச்சி வந்துருமா? இல்லை, கொஞ்ச நாள் வேணும், அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவோம். ஆனால் அதுக்குள்ளே போய் குடியிருக்கிறதுக்கு கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். ஆமீன். பெட்டு வாங்கலாம், ஆனால் அதில் படுத்து தூங்க முடியாது பணம் இருந்ததுனால. ஆனால் பணம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, கர்த்தர் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், கர்த்தர் தான் நமக்கு நிறைவை கொடுப்பார், கர்த்தர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமே, கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். இப்ப பேசுறதுக்கு எனக்கு ஒரு மைக் தேவையா இருக்கிறது போல அவருக்கு ஒரு கருவி தேவையா இருக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தம்முடைய ஊழியரை கொண்டு அவர் பேசி உங்களுடைய குறைவை நிறைவாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். எதை அனுப்பி?
அர்த்தம். அப்ப இதுல இருக்கிறது தான் நம்ம வாசிக்க போறோம், தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை பதித்துக் கொள்ளும் பொழுது, உங்க செவிகள்ல கேட்டு உங்க இருதயத்துக்குள்ள போகும்போது, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து பிறக்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வந்துடும். என்னால் அற்புதம் செய்ய முடியாது, நான் ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன், உங்களுக்கு அந்த பாதையை உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது அதிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேரு சொல்றீங்க நாம் வாழ்ற நாட்கள் கடைசி நாள்னு? சூழ்நிலையில பார்த்தா நமக்கு கிளியரா தெரியுது, காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்கு. ஆமென். தேசங்களே திகச்சு போய் நிக்காங்க, தலைவர்கள், தேச தலைவர்கள் என்ன செய்வோம் என்று அவங்களுக்கு தெரியல. அடிக்கு மேல அடி, வியாதிக்கு மேல வியாதி, கொரோனா வியாதி, இன்னொரு புறம் புயல் காற்று, வெள்ளம், நிலநடுக்கங்கள், இதெல்லாம் தேசத்தின் தலைவருடைய இருதயத்துல அவங்க தேசத்தை எப்படி நடத்தி செல்லணும்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு விதமான குழப்பத்திலே, ஒரு விதமான பயத்திலே, வெளியில காண்பிக்க முடியாதபடி எல்லா தேசமும் நடுங்கி கொண்டிருக்கு. அப்படி நான் யோசிச்சு கொண்டிருந்த பொழுது காலையில அந்த வார்த்தை, அப்போ கடைசியா அப்ப என்னதான், யாருக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்குன்னு. யாருக்கும் தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க நாளைக்கு லாக்டவுன், நாளையில இருந்தா 10ஆம் தேதியில இருந்து மறுபடியும் லாக்டவுன், வெள்ளி சனி ஞாயிறு ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்படுகிறது அப்படின்னு 9ஆம் தேதியில இருந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. 9ஆம் தேதி கிடையாது, 9ஆம் தேதியில பொதுவான ஸ்டார்ட் ஆகுது, பொதுவான இது லாக்டவுன். ஆனா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள், நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த தேசம் காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் தேவன் செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது, தேசத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய மரணம் எப்போ வரும்னு என்ன செய்யாது தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு ஒண்ணுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சிருச்சுன்னா கடவுளை தேட மாட்டாங்க. அதான் பிரசங்கி சொல்றாரு, நன்மையும் தீமையும் ஒண்ணு ஒண்ணு எதிரடையா இருக்கான், ஆப்போசிட்டா இருக்கான், மனுஷன் அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, தேவ பிள்ளைகள் கண்டுபிடிக்க முடியும். தேவனோடு கூட இசைந்து இருக்கிறவர்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இனி 1000 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க சொன்னாங்க? தேவனோடு கூட நெருங்கி இருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்த தானியேல் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய இருதயத்திலே சாய்ந்திருந்த ஒரு யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை, இனி 1000 ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது, இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று வேத புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். அப்போ இனி நடக்க போகிற என் வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போதியா எனக்கு தெரியலையே, குழப்பமா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, ஸ்கூல் திறக்குமா திறக்காதா, இப்படியே லாக்டவுன் போட்டுட்டு இருந்தா எனக்கு எனக்குள்ள மன உளைச்சல் உண்டாகுது, மன நிம்மதி இல்லை, என்னதான் பண்றது, பிள்ளைகளுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, என்ன தெரியுது எனக்கு, ஒண்ணுமே பயங்கர குழப்பமா இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், இந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்ல இருந்து வாசிச்சிருக்கலாம், கடமைக்காக வாசிச்சிருக்கலாம், நான் சொல்றேன் கடமைக்காக இல்ல, கர்த்தரை தேடுவதற்கு வாசிங்க. வேதம் சொல்லுது, வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். ஏசையா சொல்றாரு, தேடி வாசி. ஒரு பகுதி உனக்கு புரிஞ்சிருக்கும், இன்னொரு பகுதி புரியாம இருந்திருக்கும், தேடி மறுபடியும் வாசி, அது ஜோடி இல்லாது இருக்காதுன்னு சொல்றாரு. அந்த ஜோடி சேரும்போது தான் நமக்கு உள்ள இருக்கிற ரகசியங்கள் புரியும், உள்ள இருக்கிற மறைப்பொருள்கள் நமக்கு புரியும். பிரசங்கி சொல்றாரு, இந்த மறைப்பொருள்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்றாரு. 2 கல் உரசும் போது தீப்பொறி என்ன செய்து உண்டாகுது போல, இந்த வசனத்துக்கு ஏற்ற ஜோடியான வசனம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் வடித்து அதுல சொல்லப்பட்ட அதே வசனங்கள், இயேசு பழைய ஏற்பாட்டு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டு வசனத்தையும் தன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனத்தையும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவங்க கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சோன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களோட கூட நடந்து வர்றாரு, அவங்க வீட்டுக்குள்ள போறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே அப்பத்தை பிட்கிற பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பம் என்பது தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் அப்படிதான் இருக்கு, இது நெல்லு மாதிரி இருக்கு, அதை நீங்க உடைக்கும் போது உள்ள இருக்கிற அரிசி வரும், அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா மாறும். ஆமேன். அவர் அப்பத்தை பிட்டு, வசனத்தை பிட்டு, இன்னைக்கு நீங்க கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில இருக்கிற உள்ள வெளிச்சத்தை, அந்த அப்பத்தை பிட்டு உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுக்கிறார். நாளைக்கு என்ன நடக்க போங்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை குறித்து உண்டான ஆண்டவருடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பேசுற எத்தனை பேருக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
ஸோ அதனால நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிங்க. இப்போ இங்கே வந்து நிற்கிறோன்னா உங்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு நான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சிட்டு வரல, நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ இதை பேசுறதுக்கு உண்டான பலன் எப்படி வருது? காலையில் வேதத்தை திறந்து ஒரு 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் செலவிட்டதுனால அதிலிருந்து உண்டாகிற ஒரு பலன், அதிலிருந்து உண்டாகிற ஒரு தைரியம், நம்ம ஆத்துமால் வந்த தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யுது இருக்குது, இன்னைக்கு வந்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் இந்த கடைசியாக அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையில் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியத்தை நான் தியானித்தேன். 7 விஷயத்தையும் சொல்றதுக்கு டைம் இருந்தால் நான் சொல்லிடுவேன், 12 காலுக்கு நான் முடிச்சிருவேன். ஒவ்வொரு நாளும் அப்படி முடிச்சிருவாங்க, 12 காலுக்கு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு போகிறவங்க என்ன செய்ய போனால், 12 கால் வரைக்கும் நான் உங்களுக்காக ஜெபி, உங்களுக்காக அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. தூக்கத்துக்கு என்ன செஞ்சிடாங்க, முக்கியத்துவத்தை கொடுத்துடாதீங்க. சரீரம் அப்படியே டல்லாம், அப்படியே தூக்கமாக வரும். நல்லா சாப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே என் கண்களை என்ன செய்யும், திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும். என் வேதம் சொல்லுது வாசப்படியில் நின்று அவர் கதவை தட்டுகிறாரா. ஒருவன் திறந்தால், அப்போ திறக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்கு? நீ தூங்கிட்டனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வர வேண்டிய வார்த்தை உனக்கு கிடையாது. இருதயத்தை திறந்தால், பவுல் ரெகுலராக போய் கடற்கரையில் போய் ஜோம் பண்ணுற ஒரு சின்ன குழுவோட, அங்கே ஒரு பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெண் வர்றா, ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண், அவர் பேர் லீதியாள். வேதம் சொல்லுது கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. இப்போ இங்கே ஜெயராஜ் உட்கார்ந்துருக்காரு. இப்போ கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தாதான் நான் சொல்கிற வசனம் உள்ளே போவோம். அப்போ அவருக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். இங்கே வந்ததுக்கு எதுக்காக வந்திருக்கோம், இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கோம், இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுவார். இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன், இந்த நெருக்கடியில் இருக்கேன், எனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்காதா, கர்த்தர் என்னோட பேசுவார்னு சொல்லி நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க. ஆமே, நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க திறந்து கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய், கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வெளிப்பாடான வார்த்தை, பரலோக மண்ணா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களை சுகப்படுத்தும். ஆண்டவர் சொன்னார், சிம்பிளா தான் சொன்னாருங்க, அது கூட இந்த வசனத்துல எழுதியிருக்கு, நீ போய் சீலோவோம் குளத்துல போய் கழுவு, அதான் வார்த்தை. நீ போய் இப்ப அப்படி ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார். அவன் அப்படியே கீழ்படிந்தான், அவ்வளவுதான். அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஆண்டவர்கிட்ட வந்தான், விசுவாசம் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர்த்த வந்தான். அப்ப அவன் அதை அப்படியே நம்பினான், அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா அது கர்த்தர், அது இயேசு. அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வார்த்தை, இங்க வருகிற வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க விசுவாசத்தோடு போனீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவன் சீலோவான் குளத்துல போய் கழுவுனான், அவன் கண்கள் பார்வை அடைந்தது. இன்னைக்கு என்ன குறைவோடு நீ வந்திருந்தாலும் இந்த வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த ஜீவ வார்த்தையை நான் நம்புறேன், எனக்காக சொல்லப்பட்ட இந்த ஜீவ வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தை எனக்கு விடுதலையை தரட்டும்னு சொல்லி நீங்கள் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், தெய்வ வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நிச்சயமா இன்னைக்கு வெறுமையா போக மாட்டீங்க, முழு பலத்தோடு போவீங்க, தைரியத்தோடு போவீங்க, நம்பிக்கையோடு போவீங்க. அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 2:2 வாசிங்க. ஏசாயா 2:2 குறிச்சு குறிக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்க. கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஆலயம், இயேசு மகிமையாய் இந்த கடைசி நாளில் உயர்த்தப்பட போகிறார். அதைத்தான் எழுப்புதல்னு சொல்றோம், எழுப்புதல் எழுப்புதல்ன்னு சொல்றமே வரப்போது. அது இதுதான், அது இதுதான். சபை இல்லாம, கர்த்தருடைய சபை இல்லாம எழுப்புதல் இல்லை. கூடி நம்ம ஜெபிக்காம எழுப்புதல் இல்லை. ஒரு விரவு வைக்கிறதுனால இல்ல, கூட்டமா மொத்தமா சுள்ளி விரவெல்லாம் அடிச்சு வச்சு தீப்பத்தி வச்சாதான் அது என்ன செய்யும், கப்ப கப்ப கப்பன்னு பிடிச்சு எறியறது போல. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், கூடி தேவ சபைக்கு வரும் பொழுது அங்கே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கிறார். இனி வரப்போகிற நாட்களை குறித்து இங்க ஏசையா தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. இயேசுவின் பிறப்பு முடிஞ்சிருச்சு, இயேசுவின் மூலமா சொல்லப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி சபைகள் உலகமெங்கிலும் பரவிருச்சு. இன்னைக்கு உலகத்துல யாருங்க கூட இருக்காங்க, எந்த மதம் கூடுதலா இருக்கு தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவ மதம், ஹிந்து இல்ல, ஹிந்து உலகத்திலே நேபாளம் தான் இந்து மதம், நேபாளத்துலதான் ஹிந்து மதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது நேபாளம்.
அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில நாடுகள் இருக்கு, அதுல அதுல இந்தியாவும் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, இந்து தேசம்னு போட்டு அவ்வளவுதான். மற்ற எல்லா தேசங்களும் முகமதிய தேசம் இஸ்லாமிய தேசம், அதுக்கு முக்கியமாய் முதலிடத்தில் இருப்பது கிறிஸ்தவ தேசம். ஆமென். இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, அதிகமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் இருக்கிறாங்க. அப்ப சுவிசேஷம் எவ்வளவு தீவிரமா பரவி இருக்கு பாருங்க. நம்ம தேசத்துலதான் என்ன செய்யுது, நமக்கு இந்த எதுவும் சவுத் இந்தியால நிறைய இருக்கு, இந்த நார்த் இந்தியால பரவாததுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கிறிஸ்தவம் வந்து டம்மி ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கோம். இல்ல, இதுதான் முதல் இருக்கு. ஆமென். இதுதான் முதல்ல இருக்கு. மொத்தத்துல 800 கோடியே எவ்வளவு சொல்றாங்க, எத்தனை கோடி கணக்கான 800 கோடி பேர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க உலகம் எங்கிலும். இங்க மொத்தத்துல இந்தியாவில 130 கோடிங்க, 130 கோடி உலகம் எங்கிலும் ஆண்டருடைய நாம மகிமைப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமா செயல்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஆமேன். அவருடைய வார்த்தையை தீவிரமா கர்த்தர் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. இனி வருகிற நாட்கள் இன்னும் மகிமையா இருக்க போகிறது. இந்திய தேசத்திலிருந்து எழுப்புதல் புறப்படும்னா கண்டிப்பா புறப்பட போகிறது. சபையிலிருந்து புறப்பட போகுதுன்னா சபையிலிருந்து புறப்பட போகிறது. அந்த எழுப்புதல்ல உங்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு, அதான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு பங்கு இருக்கு அதுல எழுப்புதல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பங்கு இருக்கு, நான் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுவதிலே ஒரு பங்கு இருக்கிறது. அதான் சொல்றாரு, கடைசி நாளிலே கர்த்தருடைய சபை பர்வதமாகிய சபையிலே கொடுமுடியிலே சபை ஸ்தாபிக்கப்படும். வேதம் சொல்லுது, கீழே சொல்ற அந்த வார்த்தை, எல்லா ஜாதிகளும், எத்தனை ஜாதிகள் உலகத்துல இருக்கு தெரியல, எல்லா ஜாதிகளும் அதனிடத்துல ஓடி வருவார்கள். இது தீர்க்க தரிசன வசனம். ஒரு குமாரன், ஒரு கன்னி கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுல. நிறைவேறி இயேசு பிறந்து இந்த பூமி எங்க என்ன செஞ்சிருச்சு, கிறிஸ்தவம் பரவிருச்சு. இனி இந்த இந்த காரியம் நடக்க போகுது, சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொடுமுடியிலே அது ஸ்தாபிக்கப்பட போகிறது, எல்லா ஜாதிகளும் அதனிடத்துல ஓடி வருவார்கள். பாகிஸ்தான்ல எவ்வளவோ பெரிய எழுப்புதல் நடக்குது, அரபு தேசம் நம்ம சொல்றோம், மறைமுகமா அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அண்டர்கிரவுண்ட்ல சர்ச்சை ஆரம்பித்து அங்கே கர்த்தரை தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க, இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மகிமையா இந்த கடைசி நாள்ல செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. வேற யாராவது சொன்னாங்களா? எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல வந்தாங்கயா, எத்தனையோ தெய்வத்தை பின்பற்றவர்கள் வந்தாங்க, எத்தனையோ கர்த்தாக்கள் வந்தாங்க, ஆனா ஒருத்தர் கூட அந்த வார்த்தையை சொல்லல. விவேகானந்தரே சொல்றார், நீங்கள் முக்தி அடையணும்னா எல்லா மனிதரை காட்டிலும் அவர் சொல்றாரு, இயேசுவை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. இயேசுவை பின்பற்றுங்க, முக்தினா பரிபூர்ணம் அடைகிறது. ஒரு தேடுதலுக்குள்ள இன்னைக்கு ஜனங்க வந்துட்டாங்க, முடிவு போய் சிலர் ஒண்ணு முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணி செத்துறாங்க, ரயில்ல உளுந்து செத்துறாங்க. ஆனா தேடல்ல சரியாய் போனவர்கள், உண்மையான பக்தி வழியில போனவர்கள், அவர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதத்தினரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொட்டு ரட்சித்திருக்கிறார். ஒரு குறைநிலை புற ஜாதியான் தான், நூற்றுக்கு அதிபதி தான், அவன் உண்மையாய் கடவுளை தேடிக்கிட்டே இருந்தான், யாருன்னு கடவுள் அவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவ தூதனை அனுப்பி அவன் வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கு தரிசனமாயி உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யாருங்க உண்மையான தெய்வம் சொல்லுங்க? இயேசு. நீங்க உண்மையாய் உண்மையாய் நீங்க அவரை தேடி பாருங்களேன், கடவுளை தேடி பாருங்க. சரியான தேடுதல் இல்லாதனாலதான் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஜனங்களுக்கு என்ன செய்யல, எங்க போறோம்னு என்ன செய்யல தெரியல. ஏதோ போறோம், ஏதோ நடக்குது, ஏதோ வேலைக்கு போறோம், ஏதோ இப்படிதான் போயிட்டு இருக்க வழியே. நீங்க போற பாதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பஸ் வருது, பஸ்ல ஏறுறீங்க, கண்டக்டர் வந்து கேக்குறாரு, எப்பா எங்க போனோம், பஸ் எங்க போதும் அங்க போட்டீங்க, அப்படி சொல்லுவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? டவுன்ல என்ன ஸ்டாப் அது, என்ன ஸ்டாப், வாகையடி முக்குல நான் என்ன செய்யணும், இறங்கணும், இல்ல கோயில் வாசல்ல நான் என்ன செய்யணும், இறங்கணும். அதை விட்டா சீதகுறிச்சி பஸ் ஸ்டாப் என்னது தெரியல, அது வாகையடி முக்கு கிடையாது, அதுக்கு அடுத்த ஒரு சந்தி பிள்ளையார் முக்குல என்ன செய்யணும், தெளிவா சொல்றோம்ல, சொல்றமா சொல்லலையா? அப்ப அதுக்கு மட்டும் இந்த பூமியில வாழ்றதுக்கு மட்டும் ஒரு தெளிவு இருக்கு, நம்ம பரலோகத்துக்கு போறது மட்டும் உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமையா இருக்கீங்களே. எங்க போறோம், ஏதோ போறோம், எங்க போறோம்,
சர்ச்சுக்கு போறோம், எங்க போறோம், ஏதோ ஒரு தெளிவு இருக்கணும் நமக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள். இயேசு சொன்னாரு, ஏன் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி, சீசர் அந்த தேவ தூதன் சொல்றான், ஏன் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இயேசு போனாரோ அப்படி மறுபடியும் என்ன செய்ய போறாரு, வரப்போறாரு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, மத்திய ஆகாயத்திலே அவர் மேகங்கள் நடுவிலே அவர் வரப்போகிறார். அவருடைய சபை கொடுமுடியிலே சாபிக்கப்பட்ட அந்த சபை எழுப்புதல்ல ஜனங்கள் கூடி வந்த அந்த ஜனங்கள் இயேசுவை முகமுகமாய் நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவரை தேற்றுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் உலக மனிதர்கள் துக்கித்துக் கொண்டிருக்கிறது போல நீங்க துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். மரணத்தையே அப்படி சொல்றாருன்னா அப்ப மற்ற பிரச்சனைகளை குறித்து நீங்க ஏன் கவலைப்படணும்னு நான் சொல்றேன். சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீ ஏன் கலங்கணும், நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கு. தாவீது சொல்றாரு, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு, என் வேலை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக ஜனங்களுக்கு ஒரே பயம், ஐயோ லாக்டவுன் போட்டா என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணும், அப்படி. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அல்லேலூயா. முதல் அலையிலே காப்பாற்றின தேவன், இரண்டாவது அலையிலே காப்பாற்றின தேவன், இந்த மூன்றாவது அலையிலும் கர்த்தர் நம்மளை காப்பார், நம்மளை பாதுகாப்பார். சபையை கர்த்தர் பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். உலகமே பஞ்சமா இருந்தாலும் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரியா, உலகம் எழுசும் பஞ்சம். ஆமேன்னு சொல்லுங்க. ஜனங்கள் அங்க விதைக்கவும் இல்லை, உழைக்கவும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே மேக ஸ்தம்பத்தின் நடுவில் நடந்து போனார்கள். காலை வேளையில அவங்களுக்கு சுட சுட மண்ணா கிடைச்சது, அந்த மண்ணாவை எடுத்து கொண்டு வந்து அவங்க அரைச்சி சுட சுட பணியாரம் சுட்டு சாப்பிட்டாங்கயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. எவ்வளவு லாக்டவுன் வந்தாலும் உங்களை போஷிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களை போஷிக்கிறது மாத்திரமல்ல, நீ அநேகரை போஷிப்ப. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு சாக போற இந்த நிலைமையில ஒண்ணுமே செய்ய முடியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போது, நானும் என் பிள்ளையும் இந்த ஒரு அப்பத்தை சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்ல நேரில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்பி அங்கே மாவு வத்தல என்ன வத்தாம கர்த்தர் செஞ்சிட்டாரு. நான் நினைக்கிறேன் நிச்சயமா அணைகளுக்கு அவர் உதவி செஞ்சிருப்பா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமே, நான் அடிபட்டா பாருங்க, நம்மளே என்ன செய்யறோம், பட்னியை கடந்தோம். இப்ப எத்தனை பேர் பஞ்சத்துல பட்னியா கிடக்கா, இதை அநேகருக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பா, நிச்சயமா கொடுத்துருப்பா. அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமே, லாக்டவுன் போட்டாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கை நிறைய உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு. அநேகருக்கு நீங்க கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த கடைசி நாளிலே கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளும் கர்த்தரிடத்துல ஓடி வருவார்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, வெளிப்பட அப்படின்னா இனிமேல் இப்ப நடக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு, நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க, டிவி பார்த்து அவங்க சொல்றாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அங்க ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு கேட்டோம், என் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு, இப்படி தற்கொலை பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த வார்த்தையை கேட்டனும் என்னுடைய இருதயம் மாறிடுச்சு, ரட்சிப்பு உண்டாயிடுச்சு, இப்படி திரள் கூட்டங்கள் கொத்து கொத்தா 1-2 தான் நம்ம காதல கேட்கிறோம். ஆனா இதே போல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்ச கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், தாரையாய் ஒரு எறும்பு கூட்டங்கள் எப்படி வந்து சேருமோ அப்படி சபையை நோக்கி வரப்போறார்கள், வரப்போறாங்க. அதத்தான் அவர் சொல்றார், கடைசி நாளில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. வாசிங்க, ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாய் கிரியை செய்கிறவர்களுக்கு, அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் ஏதுவாய் இருக்கீங்க பாருங்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் பொக்கிஷமாய் பரலோகத்துல வைத்திருக்கிறாராம். இந்த மீராபாய் ஒலிம்பிக் போட்டியில அந்த அம்மா பதக்கம் பெற்று வந்த உடனே அந்த அசாம் அரசு வந்து, மணிப்பூர் அரசு வந்து அந்த அவர் சொல்றாரு, முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் உனக்கு என்ன செய்யறேன் தர்றேன், இந்திய நாட்டுக்கு நீ பெருமையை சேர்த்துட்ட, உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன். நான் நினைச்சேன் ஒரு அரசாங்கமே ஒரு சாதாரண ஒரு மெடல், அதுவும் என்ன மெடல், பிரான்ஸ் மெடலா, 3வது சில்வர் மெடல் பெற்றுட்டு வந்ததுக்கு இப்படி ஒரு பணத்தை கொடுத்து இப்படி பண்ணுவாங்கன்னா பரலோகத்தில் ஒரு ஆத்மா கொண்டு போனா எப்படி இருக்கும். ஆமென். அவ்வளவு சந்தோஷப்படுவார் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு கூட்ட ஆத்மாக்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஆண்டவர் அப்படி சந்தோஷப்படுவார். ஆமென். ஒரு ஸ்தேவான்
ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்போது இயேசு சிங்காசனத்தை விட்டு எழும்பி நின்னுட்டாரு. அதனால தான் கல் எறிந்தது கூட அவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல. கல் எறிகிறாங்க, அவனுக்கு தெரியல. இதோ இயேசுவை நான் பார்க்கிறேன்னு சொல்றான், முகமுகமான அவரை பார்க்கிறேன். ஏன்னா அவர் எழும்பி நின்னுட்டாரு, எனக்காக ஒருத்தர் அடி வாங்குறானே அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவருக்காக நீங்கள் ரட்சிப்புக்காக சில காரியங்களை செய்து அநேகரை சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவாலயத்துக்குள் கொண்டு வருவீர்கள் என்றார். பரலோகத்திலே உங்களுக்கு பெலன் மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். ஒண்ணு உங்க ரட்சிப்பையும் காத்துக்கொள்ளணும், ஒண்ணு உங்க விசுவாசத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் அதை வைத்து அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும், அநேகரை உங்களுடைய சாட்சியை வைத்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நடிகர் ஒரு கிராமத்திலிருந்து அமெரிக்க தேசத்துக்கு போய் அங்கே போய் அவர் நாடக கம்பெனியில் சேர்ந்து அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நல்ல புகழ்பெற்ற ஒரு நடிகராக மாறிட்டார். மாறினோன்னு நிறைய சம்பளம் கிடைச்சது. அந்த பழைய காலத்தில் அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் கிடைச்சோன்னு அந்த பணத்தை எடுத்துட்டார். அந்த நாட்களில் ஃப்ளைட்லாம் கிடையாது, ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்கல. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கப்பல் பிரயாணத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது சரி நம்ம அடுத்த ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பணத்தை நம்ம கையில் கொண்டு போக முடியாத, இவ்வளவு பணம் இருக்குதே, இந்த பணத்தை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வைர நகையை வாங்கினாராம். ஒரு வைர நகையை வாங்கிட்டு அந்த வைர நகையை சின்ன கற்களை போட்டு பையில் போட்டுட்டாரு. கப்பல் ஏறுறாரு. கப்பல் போயிட்டு இருக்கும்போது கப்பலில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களா, இந்த ஜனங்கள் மத்தியில் நம்முடைய நடிப்பை வெளிப்படுத்தி என்ன செய்யலாம், இங்கேயும் ஒரு சம்பாத்தியம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் மாலை நேரத்தில் கப்பல் மேல் தட்டில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போய் தன்னுடைய நடிப்பு திறமையை அப்படியே வெளிப்படுத்திட்டே இருந்தார். டான்ஸ் ஆடவும் துள்ளி குதிக்கவும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சம்பாதித்த அந்த வைர கல்லை எடுத்து அப்படி மேலே கீழே தூக்கி போட்டிருந்துருக்கிறார். தூக்கி போட்டிருக்கும்போது திடீர்னு அந்த கல் என்னாச்சு, கடலில் போய் விழுந்துருச்சு. அவ்வளோதான், அதோட ஆஃப் ஆயிட்டார். போய் நேரடியாக அழுது கொண்டு அவருடைய அறையில் போய் குப்புற படுத்து எழுந்த படுத்தவர் தான் எந்திக்கவே என்ன செய்யலை, இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ முன்னேறி அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா உள்ள மதிப்புள்ள அந்த வைரத்தை அவர் காத்துக்கொள்ள தெரியல பாருங்க. சாதாரண ஒரு சிறு நடிப்புக்காக அங்கங்கே தூக்கி போட்டு அவர் அலட்சியம் பண்ணதுனால அந்த வைரத்தை இழந்து போனார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்குள்ள வந்தாச்சு, இப்ப அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தேவனுக்காக செயல்படாம ஏதோ போவோம், ஏதோ ஆலயத்துக்கு போவோம், எப்படியோ நம்மளை ஆண்டவர் கொண்டு போயிடுவார். இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பை விலையேறப்பட்ட ரட்சிப்புக்கு நம் மதிப்பு கொடுக்காததுனால தேவன் ரட்சித்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாததுனால நாம் என்ன செய்யறோம், அநேக வேளையில தடுமாறி விழுந்து போய் கிடக்கிறோம். இந்த வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ரட்சிப்பை முதலாவது நீ காத்துக்கோ. ஆமே, நீயும் சோதிக்க சிலர் பிசாசுனால பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அங்க அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்ன, அவன் பிசாசின் கண்ணில சிக்கியிருக்கிறான், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாரு. சாந்தமா அவனுக்கு நீ என்ன செய், புத்தி சொல்லு. நீயும் சோதிக்கப்படக்கூடாது. அப்ப உன்னுடைய ரட்சிப்பையும் நீ காத்துக்கொள்ளணும், உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஒருத்தர் மாத்திரமல்ல, பலதரப்பட்ட ஜனங்களை ஆண்டவரிடத்துல நீ கொண்டு வரணும்னு கர்த்தர் என்ன செய்யறார், விரும்புகிறார். ஆகவே வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாகி மாறும்படி உங்கள் ரட்சிப்பிலே நீங்கள் விசுவாசத்திலே ரட்சிப்பிலே நீங்கள் பூரணமாய் உறுதியோடு கூட இருங்க. கர்த்தர் வரும்போது ஒரு பெரிய காரியத்தை மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 6:44 சீக்கிரமா வாசிங்க. யோவான் 6:40-44 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அப்போ பாருங்க, கவனிங்க, சும்மா எல்லாருமே கொடுமுடிக்குள்ள வந்துட முடியாது, எல்லாருமே தேவனுடைய சபையில இருந்து பரலோக ராஜ்யம் பெயர முடியாது. எப்படி ரெண்டு கூட்டம் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும், அவனை தான் நான் என்ன செய்வேன், எழுப்புவேன் சொல்றாரு. விசுவாசம் உள்ளவனை, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு. இயேசுனிடத்துல பலர் வந்தாங்க, ஒரு கூட்டம் அற்புதத்தை வாங்கி ஓடிடுச்சு. ஆனா சிலர் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு வெறும் அற்புதத்துக்காக மட்டும் வரல, அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. ஆமா, சமாரிஸ்திரியுடைய ஊர்ல சொல்றாங்க, நீ சொன்னது நிமித்தமா இல்ல, அவர் பேசுற உபதேசத்தை கேட்டு நாங்க என்ன செய்யறோம், அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றாங்க. இவ சொன்னது நிமித்தமா இல்ல,
ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை கேட்டு நாங்க என்ன செய்யறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கும் அப்படிதான், அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து கர்த்தர் தூக்கிவிட வல்லவரா இருக்கிறார். உங்க பிரச்சனை ஒரு நாள் பிரச்சனையும் இல்லை, 40 நாள் பிரச்சனையும், 1 வருஷ பிரச்சனையும், 10 வருஷ பிரச்சனையும், அந்த 38 வருஷமா ஒருத்தன் கடந்த பாருங்க, அவனை மாதிரியோ 12 வருஷ பிரச்சனையோ, 18 வருஷ பிரச்சனையோ, கூனியோட பிரச்சனையோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்கு பெருசு கிடையாது. உங்களுக்கு தான் பெருசா இருக்கலாம். பல டாக்டரை பார்த்துட்டோமே, ஐயோ இது நடக்குமா நடக்காதா, பல வைத்தியரை பார்த்துட்டோமே, நடக்குமா நடக்காதா. அவள் வைத்தியரால் சோர்ந்து போய் 12 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இயேசு அங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்ட பொழுது அவளுக்குள் விசுவாசம் வந்துருச்சு. நான் அங்க போவேன், இயேசுவின் ஆடையை தொடுவேன், ஆண்டவர் என்ன என்ன செய்வார், விடுதலை தருவார். ஆமே வருஷம் பிரச்சனை இல்லைங்க, 38 வருஷமா படுத்துக்கிட்டு இருந்தவன ஆண்டவர் பார்த்து கேட்ட, நீ விரும்புறியான்னு கேட்டார், அவ்வளவுதான், ஆண்டவர் தூக்கி விட்டுட்டாரு. திமிர்வாத காரணம் ஆண்டவர் என்ன செய்றார், எழுந்து நடன்னு சொல்லிட்டாரு. பேதுரும் யோவானும் பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்துல எழும்பி நடன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இந்த கடைசி நாள் அந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது, நீ சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆமீன். உலகத்துல அவன் பாருங்க, டாக்டர் சொன்னதுனால நம்பிக்கை இழந்து போயிருப்பான், உயிர் போயிருங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவனுக்குள்ள வந்துடும், செத்துருவோம், இனி பிழைக்க மாட்டோங்கிற எண்ணம் அவனுடைய மைண்ட்ல சிந்தையில வந்துடும். ஆனா இயேசு மரித்து 4 நாள் ஆன சடலத்தை கர்த்தரை உயிரோடு கூட எழுப்பினார். நாம் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல, இன்றைக்கும் உயிரோடு கூட இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார், இன்னைக்கும் இருதயத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை, அந்த இயேசு தெய்வத்தின் நாமத்துல சொல்றேன், உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அது மலை போல இருந்தாலும், பனி போல, கர்த்தர் அதை நீக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். நீ ஆண்டவராக இயேசுவை மற்றும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நமத்திலே வந்திருக்கிறார், நமத்திலே அவர் ஆளுகை செய்கிறார். உங்கள் குறைவுகளை மாற்றி உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை சந்தோஷமாய் அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபேசியர் 6:10 வாசிங்க. எபேசியர் 6:10. கடைசியாக பாருங்க, நான் சொல்றதுல அந்த கடைசியா லாஸ்ட்ல நடக்கிற விஷயத்தான் சொல்றேன். கடைசியில டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கடவுளை என்ன செய்யுங்க, ஏப்பா கடவுளை வணங்கிக்கும், ஏன்னா அவனால முடியாது. எத்தனையோ டாக்டர்கள் சொல்றாங்க, நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் இந்த கொரோனால மரிச்சு போயிட்டாங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையே அவ்வளவுதான், ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஒருத்தன் கூட அற்புதத்தை வாங்காம போனதே இல்லை. ஆண்டவரால முடியாதது மனுஷரால் கூடாதது. டாக்டர் மனுஷன், இயேசு மனுஷன் இல்லை, அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்தார், ஆனா அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் ஒருவரே ரட்சகராயிருக்கிறார், அவர் ஒருவரே அற்புதராயிருக்கிறார். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பினிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே,
வாசல் இருப்பதிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தி இயேசு அற்புதர். மறைந்தனர் சிலுவையிலே, மறித்தரநாளிலே. மறைந்தனர் சிலுவையிலே, மறித்தரநாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமாய் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சொல்லுங்க, ஆகிலும் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய சபையிலே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிற ஜனங்களுக்கு, விசுவாசமாய் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு இயேசு. நல்ல கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய அற்புதங்கள் குறைந்து போகவே இல்லை. உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் அப்படின்னா பக்கத்துல வந்து அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் வீட்டுக்குள்ள கூட்டுன வீட்டுக்குள்ள போய் சமாதானம்னு சொன்னார் பாருங்க சீசர்கள்ட்ட. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எழும்ப முடியாம இருந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தர் போய் அற்புதத்தை செஞ்சிருக்காரியா? கர்த்தர் போய் அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆமேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஏன்னா கடைசி நாட்கள் கொடிய காலங்களா இருக்கும். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். அவன் தன்னுடைய தந்திரங்களை பயன்படுத்துவான். அவனுடைய தந்திரத்தை நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய சத்துவம் உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய பெலன் உங்களுக்கு வேணும், கர்த்தர் கொடுக்கிற வைராக்கியம் உங்களுக்கு வேணும், கர்த்தர் கொடுக்கிற தைரியம் உங்களுக்குள்ள வேணும். இதெல்லாம் சாவிது பாருங்க இருந்ததுனால தான் ஒரு பெரிசினை அவன் வீழ்த்த முடிந்தது. அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அவன் கொக்கரித்து கொண்டு 40 நாள் அளவும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஆனா கர்த்தருடைய சத்துவத்தில் நிரம்பின ஒரு தாவிது, கர்த்தருடைய பலத்துல நிரம்பின ஒரு தாவிது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல வருகிறேன் என்று சொல்லி ஒரு சாதாரண சிறு கூழாங்கல்லை கொண்டு ஒரு பெரிசினை வீழ்த்தினார். காரணம், அவருக்குள் கர்த்தருடைய சத்துவம் இருந்தது. அந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் அவர் பயப்படலை. அந்த கொக்கரிக்கெல்லாம் கொங்கரிப்புக்கெல்லாம் அவர் பயப்படலை. நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் உலகத்திலிருந்து வருகிற பயமுறுத்துகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. வியாதியின் கிரியைகளுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. இதோ இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் எழுமணும், அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும். சும்மா வெறும் வாய் பேச்சு இல்லை.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சில்ல, அது பலத்தில் இருக்கிறது. அது ஆண்டவருடைய பலத்தில் இருக்கிறது, ஆவியானுடைய பலத்தில் இருக்கிறது. அதனாலதான் அந்த கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னாரு. கடைசி நாளில் தம்மை விசுவாசிக்கிற கடைசி பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தாகம் உள்ளவர்களை எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாங்க. அப்போ இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உங்களுக்கு தாகம் வேணும். இன்னைக்கு வந்திருக்கீங்க தாகத்தோடு, அந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும். அது உடனே கிடைக்கலன்னு உடனே நின்றக்கூடாது, அது தாகம் கூடணும், பெருகணும். அது பெருகும்போது கர்த்தருடைய சத்துவம் உங்களை நிரப்பும், கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். அது நிரப்பும் போது சகல பிசாசனுடைய தந்திரங்களையும் சகல சாத்தானுடைய வல்லமைகளையும் நீங்கள் முறியடித்து ஜெயம் பெற்றவர்களாய் நீங்கள் எழும்புவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அதனால்தான் சொல்றார் பவுல், சொல்றாரு அவருடைய கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வசனத்தை சொல்றாரு, அவனுடைய தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். பிசாசு தைரியசாலி கிடையாது, அவன் ஒரு கோழை, அவன் ஒரு தோற்று போனவன். தன்னுடைய தந்திரங்களை எப்படி ஏவாளை அவன் வஞ்சித்தானோ அதே போல சபையின் பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கு அவன் தந்திரத்தை பயன்படுத்த பார்க்கிறான். அந்த தந்திரத்திலிருந்து நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேணும். ஆமென். முன்கூட்டியே ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் காமிச்சிருவாரு. பாருங்க, ஒரு அனனியா சப்பிரால் அங்கே ஏமாற்றி கொண்டு வர்றாங்க. சபைக்குள்ள வந்த உடனே அவங்க வந்து நிக்கிறாங்க. அங்க பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அனனியா சப்பிரால குறிச்சு பேசுறாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை பாருங்க, முன்கூட்டியே கர்த்தர் காமிச்சு கொடுத்துருவாரு. நீ கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலையும் நிரம்பி இருந்தீங்கன்னா வரப்போகிற காரியத்தை, வரப்போகிற பிசாசின் தந்திரங்களை முன்கூட்டியே காமிச்சு உங்களுக்குள்ள பலனை கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சிருவாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள பலன் இல்லாததுனால, இந்த சத்துவம் இல்லாததுனால, பிசாசின் கையில முறிய, பிசாசின் கையில சிக்கி மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து அவர்கள் மாண்டு எழும முடியாதபடி என்ன செய்யறாங்க, இருக்காங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நீ மறுபடியும் அதே பிரச்சனை நான் விழுகிறேன், மறுபடியும் அதே பிரச்சனையை மேற்கொள்ளும் சொல்வியா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உனக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். அந்த காரியத்தில் விசேஷமா எது உன்னை தொந்தரவுப்படுத்துகிறதோ, எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ, எந்த காரியத்தில் உன்னை சாத்தான் தோற்கடிக்கிறானோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை தந்து, ஒரு புது அபிஷேகத்தை தந்து உன் பலவீனத்தை மாற்றி கர்த்தர் உன்னை சாட்சியாய் மாற்றப் போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் கூடாது எதுவும் இல்லை. அவருடைய தந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யூதாவின் புத்தகம் 1:18 வாசிங்க. யூதா 1:18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின் படி. சொன்னதெல்லாம் கடைசி நாட்கள் சொல்றாரு. இங்கேயும் அதைத்தான் சொல்றாரு. யூதா புத்தகத்துல, யூதா இயேசுவின் சகோதரர், அவரு இந்த புத்தகத்துல எழுதும் போது ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை எழுதுறாரு. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற, எப்படி பாருங்க ஆண்டவருடைய கூட்டம் எப்படி பெருகுதோ அதே மாதிரி ஒரு கூட்டம் துன்மார்க்கமான ஒரு கூட்டம் பெருகும். அதை பார்த்து நீ சோர்ந்து போயிடக்கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரச்சிக்கப்பட்டுருவா நீங்க நினைச்சிடாதீங்க. தீங்கு நாளுக்காக கர்த்தர் துன்மார்க்கனையும் உண்டாக்கினாரு. போட்டியில ரெண்டு பேரும் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? இல்ல, ஒரு கூட்டம் தான். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, அந்த கூட்டத்திலையும் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலையும் சிலது 100, சிலது 60, சிலது 30, இதுலயும் இருப்பீங்க. 100 இருக்கும், 60 இருக்கும், 30 இருக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. உங்க நிலத்தை பொறுத்துதான், எந்த நிலத்துல நீங்க விதைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். நல்ல நிலமா இருந்துச்சுன்னா 100. ஆமீன். அந்த நிலத்தின் காரியத்தை பொறுத்துதான் நீங்க எப்படி ஆண்டவருக்கு உங்க நிலத்தை விட்டு கொடுக்குறீங்களோ. அதனாலதான் வந்து ஏன் ஆராதனை ஒரு பாட்டு போடுறோம், வந்தோடனே ஒரு செய்தி கொடுத்துடலாம்ல. உங்க இருதயம் திறக்கப்படாம அப்படி மூடி கிடக்கும். உங்க நிலம் அப்படி உள்ளுக்குள்ள அப்படி சோர்வு, அசதி, உலக கவலை, அதெல்லாம் முள்ளு மாதிரி உள்ள கிடக்கும். அதெல்லாம் தோண்டி கிளியர் பண்றதுக்கு தான் பாட்டு என்ன செய்யறோம், பாடி ஹல்லேலூயா சொல்ல சொல்ல. நீங்க இடம் கொடுத்து நீங்களும் கைத்தட்ட சோர்வுகள் மாறி அது என்ன செய்யுது, உங்க நிலம் உழப்படுது. நிலத்தை விழுதோன்னு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு, இப்ப வார்த்தையை போடுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்புறம் வார்த்தையை போட்டீங்கன்னா அந்த வார்த்தை என்ன செய்யும், மண்ணுக்குள்ள போய் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு வேலை இருக்கு, தண்ணி என்ன செய்யணும், பாய்ச்சணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும், மறுபடியும் என்ன செய்யணும், வரணும். மறுபடியும் என்ன செய்யணும், வரணும். இயேசு பாருங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் காலையில ஆலயத்துக்குள்ள வர்றார். இயேசு
ஜெபம் பண்ணிட்டு மறுபடி காலை வேளையில ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படி. ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீராய், அவங்களுடைய விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன செய்யணும், வளரணும், வளர்ந்தாதான் பலன் கொடுக்கும். சரி, ஜீவ தண்ணீர் வந்துருச்சு, அப்பப்ப பூச்சி என்ன செய்யுது வருது, அப்ப பூச்சி மருந்து என்ன செய்யணும், அடிக்கணும். திடீர் திடீர்னு என்ன செய்யுது, மிஸ்டேக் பண்ணிருந்தோம், திடீர்னு செல்போன்ல தேவையில்லாத ஏதோ ஒன்று பார்த்துட்டு மண்டையில் என்ன செய்யுது இருக்கு, அப்போ அதில் பூச்சி ஏதாவது என்ன செஞ்சிருது வந்துருது, இங்க வந்த உடனே டப்புன்னு முதலாவது உனக்கு பூச்சி மருந்து என்ன செய்யும், அடிப்போம். அதனாலதான் தூங்குது, அதுக்கு தூங்கத்துல பூச்சி மருந்து அடிச்சாச்சுன்னா கண்ணு என்ன செஞ்சிடும், தெளிவாயிரும். ஏதோ ஒரு பூச்சி அங்க அரிச்சிருக்கு, கர்த்தர் அதை சரிப்படுத்துறாரு. அப்புறம் உரம் வைக்கணும்ன்றாரு. அடுத்து என்ன செய்யணும், காய் சரியா வரமாட்டேங்க, கனி சரியா, அப்ப கொஞ்சம் உரம் வைக்கணும். ஆண்டவர் சொல்ல சும்மா இது கனி கொடுக்காம இருக்குது, வெட்டி போடு அப்படின்றாரு. உள்ள வந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கு, தூக்கிடுது, கொரோனால என்ன செஞ்சிரு, தூக்கிடு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, இப்படி சொன்னாதான் நமக்கு விளங்கும், கொஞ்சம் பயம் வரும், இல்லைன்னா வராது. வசன வசன மாதிரி பேசணும்னா புரியாது. இப்போ மூணாவது அலை வரப்போகுது, அதுல பாதுகாக்கப்படணும்னா பரிந்து பேசுறாரு இயேசு. மூணாவது அலைக்கு இருக்கட்டும்ப்பா, இன்னும் நன்மைகள்லாம் நடக்கணும், வீடு கட்ட வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு, இன்னும் என்ன செய்யுது, பிள்ளைக்குட்டிகள்லாம் பார்க்கணும், பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் உயிரோட வைங்க. ஒரு வருஷங்கிறது ஆண்டுடைய பார்வையில் 1000 வருஷம், அது உங்க கையில தான் இருக்கு. ஒரு வருஷம் அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கையில இருக்கு. 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு யாருக்கு, எஸ்ஐகே ராஜாவுக்கு. 15 வருஷம் சிவபுரமா திரும்பி ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமா நடந்தனேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல ஊத்தணும்னே அங்க போனது. ஏசையா தீர்க்க தரிசி கொஞ்ச தூரம் போன உடனே கத்தர் பேசிட்டாரு, ரொம்ப அழுறாவன், மறுபடியும் என்ன செய், கொடுத்துருப்பா, கொஞ்சம் உரம் வச்சாச்சு, கொஞ்சம் என்ன செய்யட்டும், வளரட்டும். அப்படிதான் கிருபை தான். யோசிச்சு பாருங்க, என்னமோ ஊழியக்காரங்களும் மறிச்சு போயிருக்காங்களே, அப்ப அவங்கள காட்டுல நம்ம பரிசுத்தவானா, எத்தனையோ ஊழியக்காரங்களும் மறிச்சிருக்கிறாங்க. இல்ல, நம்ம நிற்பது ஆண்டுடைய கிருபை. சொல்லுங்க, நான் உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை. என்ன கொண்டு தேவன் ஏதோ செய்ய விரும்புறாரு, அதனாலதான் நான் இன்னைக்கும் கர்த்தர் என்ன உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அதான் உண்மை, அதுதான் உண்மை. மற்றபடி நமக்கு தெம்பு இருக்கிறதுனால, பலன் இருக்கிறதுனால, நான் ஊழியக்காரன், நான் ஜெபம் பண்றதுனால உயிரோடு, அப்படி இல்லை. எல்லாம் ஆண்டுடைய சுத்த கிருபாய், எல்லாம் ஆண்டுடைய தயவு. என வேதம் சொல்லுது, அவர் மரண வாசல்கள் இருந்து தூக்கி விட்டுருவாராம். பிசாசு மரணத்தின் அதிபதியாக பிசாசு அப்படி வந்து நிற்பான். அப்ப அதுல இருந்து கத்த நம்மளை அப்படி தூக்கி என்ன செஞ்சிருவாரு, விட்டுரும். எத்தனை பேர் தப்பிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஜீவன் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்களை கொண்டு தேவ நோக்கம், தேவ சித்தம் என்ன செய்யுது, இந்த பூமியில இருக்கு. ரைட், இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு, கடைசி நாளில் துன்மார்க்கமான இச்சையில் நடக்கிற பரியாசக்காரர் என்ன செய்வாங்க, தோன்றுவாங்கன்னா உருவாங்களாம். பரியாசக்காரர்கள் உருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த கடைசி நாள்ல நம்ம. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள் எழுதும் போது, பவுல்ஸ் நிறைய இடத்துல எழுதும் போது, ஜாக்கிரதையா இருப்பா, எச்சரிக்கையா இருப்பா, விழிப்பா இருப்பா. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, சும்மா அப்படி சொல்லாம அதோட சேர்ந்து சொல்லுவாங்க, ஜெபத்துல விழிப்பாயிரு, ஜெபம் பண்ணுவதற்கு பேதுரு சொல்றாரு ஜாக்கிரதையாயிரு, சோர்ந்து போகாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல இப்படி அலர்ட்டா இல்லைன்னு வச்சுக்கோ, ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க அலர்ட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கிரியைகள் உங்களுக்கே தெரியாது, அவங்களோட நீங்க எசைஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அதான் அவர் சங்கீதக்காரன் சொல்றாரு, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார. ஏன்னா பரியாசக்காரனுக்குடைய பின்னால துன்மார்க்கம் இருக்கும், அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தூஷிப்பான். ஆண்டவரை, ஆண்டவருடைய வருகை குறிச்சு பேசினா அவன் தூஷிப்பான், இயேசுவை குறிச்சு பேசினா அவன் தூஷிப்பான், ஊழியக்காரனை குறிச்சு பேசினா அவன் தூஷிப்பான். அதான் ஆண்டவர் சொன்னார், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் 3 நாள் நீ அவனோட பழகினா அவன் பழக்கம் உனக்குள்ள வந்துடும், ஒட்டிரும். வாலிப பசங்கிட்ட எப்படிடா அந்த குடி பழக்கம் வந்துச்சுன்னு கேளுங்க. என் நெருங்கின ஃப்ரெண்டு ஒரு நாள் கூட்டிட்டு போனான், சும்மா தான்டா சோடா குடிடா அப்படின்னு சொன்னான் முதல் நாள், சரி சோடா குடிச்சோம். 2வது நாள் அப்படி விட்டான், 3வது நாள் கொஞ்சம் பீரை கலந்து கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நான் பழகிட்டேன் அப்படி சொல்லுவான். பாத்திருக்கீங்களா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டு பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதே போல பிசாசு இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை வச்சிருப்பான், நீங்க இனம் கொண்டு விலகிடணும், அவங்கள பகைக்க வேண்டாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கள நேசிங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் உட்காரும் இடத்துல நீங்க என்ன செய்யாத, உட்காராத, உட்காராத. சுவிசேஷத்துக்காக உன்னை அனுப்புறது அது வேற காரியம், நீ உட்காராதன்றார். ஏன்னா அவனுடைய பழக்கத்தை நீ பழகி கொள்ளுவ, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ துன்மார்க்கரோட பரியாசக்காரனோடு நீ உட்கார்ந்தானா, அவனுடைய கிரியைகள் உன்னை பற்றி பிடிச்சிரும்.
உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஃப்ரெண்டை வச்சு நம்மளை கணிச்சிருவாங்க. அதனால இந்த பரியாசம் என்பது இந்த கடைசி நாளில் ஒரு கூட்டம், பரியாச கூட்டம் எழும்பும். 2000 வருஷமும் இப்படி தான் சொல்றாங்க, ஒரே அல்லேலூயா தான், ஒரே சர்ச்சி, ஒரே ஜபம், இப்படி பரியாசம் பண்ற கூட்டம் இருக்கு. கிறிஸ்தவத்திலே இருக்கு, ஜபிக்கிறத தப்பா சொல்றது, இரவு கூட்டத்தை தப்பா சொல்றது, அதெல்லாம் பரியாசம். பரியாசம் பண்றது அதான் சொன்னார், பரியாசக்காரனோட உட்காராத. யோபு சொல்றாரு, என் சிநேகிதர் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, என் கண்களிலிருந்து நீர் தாரையாய் ஒழுகிறது, என் கண்ணீர், என் கண் கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்றாரு. என் கூட இருக்கிற நண்பர்கள் அப்படி என்ன செய்யறாங்க, என்ன பரியாசம் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, குத்தடிக்கிறாங்க, அதான் அதனுடைய அர்த்தம். இப்படி பண்றாங்க அப்படி சொல்றாரு. நீங்க நல்ல நக்கல் பண்றவனுடைய வாழ்க்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நீங்க அவங்க லைஃப் நீங்க கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்குலாம் நான் அனுபவத்துல சொல்றேன், அவன் வாழ்க்கை முன்னேறி இருக்கவே மாட்டான், ஒரு நாளும் முன்னேறி இருக்க மாட்டான், கடைசி வரைக்கும் 5-10 கையெடுத்துட்டு இருப்பான், ஆனா பரியாசம் பண்ணிட்டு இருப்பான். தேவையில்லாத இடத்துல பாரு, அவன் ஒரு கூட்டமாவே உட்காந்துருப்பான், எங்கேயாவது பரியாசம் பண்ற கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கும், வேற வேலைக்கும் போவாது, வேலை வெட்டிக்கும் போவது, எங்கேயுமே போவாது, தாயை கட்டையை விளாண்டுட்டு, சீட்டு விளாண்டுக்கிட்டு, ஏதாவது ஒரு காரியத்தை குடிய, ஏதாவது ஒரு செத்த வீடு வந்துச்சுன்னா அங்க போய் ஒரு சண்டையை எழுத்துட்டு தண்ணி அடிச்சுட்டு, இதெல்லாம் பரியாச கூட்டம். நீதிமொழிகள் 16:6, நீதிமொழிகள் 17:5, இந்த 2 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நீதிமொழிகள் 14:6, 17:5. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். அப்ப பாருங்க, அவன் முன்னேறணும்னு நினைப்பான், அவனும் என்ன செய்வான், ஒரு ரூட்ல குறுக்கு வழியில உள்ள போயிடலாம் அவன் நினைப்பான், முடியாது. ஞானத்தை தேடணும்னு நினைச்சா கூட பரியாசக்காரனுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சோம்பேறிக்கு கிடைக்காது போல, அவனுக்கு பிச்சை கேட்டா கூட கிடைக்காது, அவன் சோம்பேறிக்கு கிடைக்காதுன்றவங்க. அந்த மாதிரி இந்த பரியாசக்காரனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, அதனால தான் உன்ன சேராதன்னு ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நம்மளை பரிசுத்த வாழ்விற்கென்று, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்று நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு, பிரித்து எடுத்துட்டார். ஒரு ஆரோனை கர்த்தர் பிரித்து எடுத்து ஆரோனுடைய நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு எழுதியிருக்குமா? அந்த மாதிரி உங்க நெத்தியில கர்த்தர் முத்திரையை வச்சுட்டாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவன், நீ ஜெபிக்கிறவன் என்ற ஒரு முத்திரையை கர்த்தர் வச்சுட்டாரியா? அப்ப அதுக்கு பாத்திரவானாய் நீங்க நடந்து கொள்ளணும், சேராத சேர்க்கை இருக்கக்கூடாது. யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடுனது போல நீங்க ஓடணும், விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடுனது போல ஓடணும், அவங்கள போய் அவங்களோட போய் நீங்க என்ன செய்யக்கூடாது, அனுசரிச்சு போக கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏன்னா பரிசுத்தர், ஒருவரே பரிசுத்தர். வேற யாராவது பரிசுத்தத்தை காட்ட சொல்லுங்க, அதுக்கு நிகரா காட்ட முடியாது, ஏன்னா இல்ல. 17:5 என்ன சொல்லுது வாசிங்க. ஏழையே பரியாசம் பண்ணுகிறவன், யார பரியாசம் பண்றவன், ஏழை. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், யூபியில உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஏழைன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்துட்டு அங்க இருக்கிறவர்கள் மருத்துவம் பார்க்கல, அவங்களுக்கு தூக்கி வெளியில போட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வீடியோல பார்க்கும் போது நமக்கே இருதயம்லாம் உடைஞ்சு போகுது, இருதயம்லாம் கரையுது. ஒரு ஒரு ஈவுக்கு இல்ல, இப்ப ஒரு இரக்கம் இல்லையா, ஒரு மிருகத்துக்கு குரங்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கயா, ஒரு அனிமல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு குழந்தை பிறப்புக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே. எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி வராண்டால தூக்கி போட்ட மாதிரி வெளியில, ரோட்டுக்கு வெளியில தூக்கி போட்டிருக்க குழந்தை பிறந்துருச்சு, எவ்வளவு ஒரு அவமானம் பாருங்க, தேசத்துக்கு அவமானம். அதான் வேதம் சொல்லுது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன், வாசிங்க, விடுவாரா? நீதி செய்வார், ஒரு நாள் வரும் அவன் கதறுவான், மூச்சு திணறல கதறுவான், இரக்கம் கிடைக்காது. ஏன் நீ இரக்கம் செய்யலப்பா? இரக்கம் செய்தவனுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் சொன்னார். இயேசுவேன்னு கூப்பிடும் போது அந்த இரக்கம், ஆண்டருடைய இரக்கம், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். பரியாசக்காரன் யாருக்கும் இறங்க மாட்டான், ஏழைக்கும் இறங்க மாட்டான், பரியாசம் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு அலைவான். அந்த கூட்டத்தோட சேராதன் ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு போட்டிருக்கிறார்.
அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமென். எபேசியர் 5:4 வாசிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 5:4. அப்படியே வம்பு. அதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தை, இது கடைசியா இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒரே ஒரு வசனம், இது சொல்லலன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, இருதயத்துல பதித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 28:22. இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உங்கள் கட்டுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுனா என்ன? ஒரு கயிறை வச்சு கட்டுறது அல்லது சங்கிலி வச்சு கட்டுறது, அதுதான் கட்டு. உங்க கட்டுகள் பலத்து போகாத படிக்கு நீங்கள் பரியாசம் பண்ணாதீங்க. அப்ப பரியாசம் பண்ணும்போது என்ன ஆகுது? கட்டுகள் பலத்து போகுது, சாபங்கள் உண்டாகிறது, பிசாசுக்கு அனுமதி உண்டாகிறது, பிசாசு வந்து உங்களை கட்டிடுவான். ஆண்டுடைய அனுமதி இல்லாம ஆண்டுடைய பிள்ளைகளை தொட முடியாது. ஆனா நீ பரியாசம் பண்ணும்போது பிசாசுக்கு வழிவாசல திறந்து கொடுக்குறீங்க. அவன் உள்ள வந்துடுறான், உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செஞ்சிடறான், கட்டிடுறான். அதான் ஏசையா அருமையா எழுதியிருக்கிறாரு, உன் கட்டுகள் பலத்து போகாதபடி, உனக்கு சாபம் வந்துடாதபடி, உனக்கு தீமை வந்துடாதபடி, பிசாசு உன்னை கட்டிவிடாதபடி நீ பரியாசம் பண்ணாத அப்படி சொல்றாரு. ஏற்கனவே பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்க, தொல்லையை தூக்கி தோல்லை தூக்கி போட்ட மாதிரி மறுபடியும் என்ன செய்யாத, பிரச்சனை இழுத்துக்கிறாத. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும்படி நீ கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய், அழுது காத்துரு அப்படி சொல்றாரு. இப்ப எபேசியர் 5:4 வாசித்து நாம் ஜெபிப்போம். அப்படியே வம்பும் பரியாசத்துடைய, பாருங்க அண்ணன் தம்பின் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வம்பு பண்றது அதெல்லாம் பரியாசத்தோட சேர்ந்த வம்பு. புத்தியீனமான பேச்சும், சும்மா வம்புக்கிழுக்கான்னு சொல்லுவாங்க, சும்மா போயிட்டு இருந்தாயா வம்பு கிழுத்துட்டான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வம்பு. புத்தியீனமான பேச்சும், பேச்சு எப்படி இருக்கு? புத்தியீனமான பேச்சு. அதனாலதான் நாக்கு கண்ட்ரோல், அதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல நிரம்ப நிரம்பதான் நாவு கண்ட்ரோல் ஆகும். வெறும் ஜெபம் பண்ணா மட்டும் என்ன செய்யாது, கண்ட்ரோல் ஆகாது. அபிஷேகத்துல நிறையணும், ஆவியானுடைய நிறைவு வந்துச்சுன்னா இந்த நாக்கு எப்படி அப்போஸ்தலர்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சோ, இந்த நாக்கு முழுசும் தேவ வசனத்தால் நிரம்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்களோ, அப்படி புத்தியா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, அப்படி ஞானமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. வம்பு வார்த்தைக்கு அங்க இடம் இருக்காது. ஒரு மீன் பிடிக்கிறவர்கள் எப்படி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர்களை கர்த்தர் எப்படி பரிசுத்தவனாய் மாத்திட்டாரு, தைரியமாய் பேசுறவங்களா மாத்திட்டாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றவுள்ள கர்த்தர் மாத்திட்டாரு. இங்க சொல்றாரு, வம்பு புத்தியினமான பேச்சு, பரியாசமும் பரியாசமும் தகாதவைகள், தகாதவைகள் ரிஜெக்டட். பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, தகாதவைகள்ன்றாரு. உனக்கு தகுதி இல்லாத காரியம் இதெல்லாம். வம்பு சொல்லுங்க, வம்பு வேண்டாம், சரி, வம்பு புத்தியினமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள். ஆண்டவர் சொன்ன இந்த மூணும் தகாதவைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கேளுங்க, இருதயத்துல பதிச்சுக்கோங்க. வம்பு பேச்சு பேசாதீங்க, வீம்பு பேச்சு பேசாதீங்க. வீம்புக்குள்ளே உள்ள பெருமை இருக்கும், பெருமை இருக்கும். வீம்பு பேசுறான் பாரு, பயங்கரமா வீம்பு பேசுறான். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க. ஆமென். ரியலா ரியலா சொல்லுங்க. வம்பு புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள். அப்படின்னா இது மாறணும்னா கீழே சொல்றாரு என்ன செய்யணும், சோஸ்திரம் செய்தலே தகு, ஸ்தோத்திரம் செய்வதிலே தகுள். அப்போ ஸ்தோத்திரத்துல பெருக 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 இது விலகி போயிடும். அதான் தான் அவர் பவுல் சொல்றாரு, எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எந்த சமயத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிதாவாகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை என்ன செய்யுங்க, உயர்த்துங்க. அல்லேலூயா. உங்க வாயில அப்படி வரட்டும், இல்லைன்னா சிந்தையை பிசாசு குழப்பிட்டே இருப்பான். சிந்தையை வந்து குழப்பிய மற்றவங்க பேசினத அதை இதை வந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான். வாட்ஸ்அப்பில் குப்பை போடுற மாதிரி அப்படியே குப்பை வந்து விழுந்துட்டே இருக்கும். உடனே ரிஜெக்ட் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கும், அனுப்பிட்டே இருக்கும்னா உள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிஷினில் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆவியானுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். கரும்பு மிஷின் பார்த்துருக்கீங்களா? இங்கே உள்ள கூடி என்ன செய்வாங்க, கரும்பு கொடுப்பாங்க, அது கரும்பு சக்கை மட்டும் வெளியில போயிட்டே இருக்கும், சாறு என்ன செஞ்சிருக்கும், உள்ள வந்துட்டே இருக்கும். நீ ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டுடைய பிரசனம் உனக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். சக்கையெல்லாம் என்ன செய்யறோம், வெளியில போயிடும். ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா.